ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது உங்க மிதுன் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டான்ஸ் மாஸ்டர் தினேஷோட நடிப்புல வெளிவந்திருக்க ஒரு தமிழ் படம் தான் நாயே பேயே. அந்த படத்தோட விமர்சனம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நாயே பேயே இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஹீரோவான தினேஷ் மாஸ்டர் அவரோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாயை கடத்தி விற்பனை பண்ற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நேரம் ஒரு பெரிய பணக்காரோட நாயை கடத்தும் போது அவரு 5 லட்சம் கொடுத்து அந்த நாயை மீட்டுக்கிறாரு இவங்கள்ட்ட இருந்து. இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்றாங்க இந்த 4 பேரும் சேர்ந்து அப்படின்னா, ஒரு நாய்க்காகவே 5 லட்சம் செலவு பண்ண அவர் பொண்ணை தூக்குனா நம்ம கேட்கிற பணத்தை கொடுத்துருவாரு. ஸோ ஒன் சாட்ல நம்ம அதை வாங்கிட்டு செட்டில் ஆகலாம் முடிவு பண்றாங்க. அதை நம்பி அவர் பொண்ணான ஐஸ்வர்யாவை கடத்துறாங்க. கடத்திட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க கடத்தினது பொண்ணு கிடையாது, பேய் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தினேஷும் அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸும் இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு எப்படி பேயானா அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதையும் சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு குப்பை கதைங்கிற படம் ஒரு வந்து ஒரு விசிட்டிங் கார்டா அமைஞ்சது. அவர் நடிச்ச முதல் படம் அஸ் எ ஹீரோ. அந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களால நிறைய பேர் பார்த்திருக்காங்க, வாய்ப்பு கம்மி தான். ஆனா அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மவுத் டாக்கு பெற்றுச்சு. அந்த படத்துல தினேஷோட ஆக்டிங்கும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த படம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் மத்தியிலும் இருந்தது. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர்லயே ஒரு சில ஆபாசமான சீன்களை வந்து காட்டியிருந்தாங்க. ஒரு சில ஆபாசமான டபுள் மீனிங் காமெடி சீன்ஸும் இந்த படத்துல இருக்கு. அது ஒண்ணுதான் இந்த படத்தோட பிரச்சனைன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கதை வந்து ஒரு நல்ல கதை, ஒரு காமெடி அதிகமா ஸ்கோப் இருக்க கதை. இவங்களும் வந்து அந்த மாதிரி காமெடி படமா கொண்டு போகணும் தான் நினைச்சு எடுத்திருக்காங்க. எங்க வந்து லாக் ஆகுது அப்படின்னா, ஸ்கிரீன் பிளேல வந்து இவங்க கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல இவங்க ட்விஸ்ட் நினைச்சு வச்ச ஒரு எமோஷனல் ஐட்டமும் அந்த இடத்துல சரியா ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அதுக்கான பேஸ் சீன்ஸ் வந்து சரியா அமைக்கப்படல அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல இந்த நாயே பேயே படம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா வந்திருக்க வேண்டிய ஒரு படம். ஆனா இவங்க எக்ஸிபிஷன்ல போட்ட விட்டதுனால இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் மூவியா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில டபுள் மீனிங் வசனங்களும் ஆபாசமான காட்சிகளும் இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து குழந்தைகளை தளர்த்துட்டு நம்ம மெச்சூர்ட் அடல்ஸ் பார்க்கலாம் இந்த படத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பண்ணி டங்கு தட்டி விடுங்க. அப்ப நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொன்று சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.